பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைகிறோம். நேயர்களே, இனிமையான பாடல்களும் அதைவிட சுகமான இன்றைய சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சிக்கான சிறப்பு விருந்தினரோடும் நாம் இணைய காத்திருக்கிறோம். இசை, அது ஒரு வார்த்தைகளற்ற கவிதை, புள்ளிகள் இல்லாத ஓவியம், இதயத்தின் இதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இசையோடு இணைந்திருக்கும் ஒவ்வொரு தருணமும் இனிமையான தருணம். இந்த 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் இசையாக நம்மை நம் இதமாக கொண்டு செல்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம ரொம்ப அழகாக நம்ம தொடங்குகிறோம். கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். வெற்றி என்பது சிகரத்தை தொடுவது மட்டுமல்ல, சிலர் உள்ளங்களை புன்னகையால் தொடுவதும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னைக்கு இளம் சாதனையாளர் அப்படின்னு சொல்லி நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்து ஃபேஸ்புக் பேஜில் நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த இளம் சாதனையாளர் அப்படின்ற இதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சின்ன வயசில் எட்டி பிடிக்க முடியாத ஒரு சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனை பயணத்தை அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்தும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பவதாயினி நாகராஜன், வணக்கம். விவத் பாரதி சார்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம். எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, இந்த சிலர் உள்ளங்களை புன்னகையோடு தொடுவது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு உற்சாகம் அவங்களுக்கும் வந்துடும் அப்படின்றதுனால இப்போ நான் உங்கள் கூட இருக்கிறேன். அந்த எனர்ஜெட்டிக் எனக்கு வந்துருச்சு. ஆனால் கேட்டுட்டு இருக்கிற எங்களோட லிசனர்ஸ் எல்லாருக்குமே உங்களுடைய அந்த வாய்ஸ், உங்கள் ப்ரெசன்டேஷன், நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ உயரத்துக்கு வந்தீங்க அப்படின்றத நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அவங்களுக்கும் அந்த ஒரு உற்சாகமும் அந்த ஒரு வெற்றிக்கான இலக்கு எப்படி அப்படின்றதும் போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான். சரி, இப்போது நம்ம வந்து ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டும் பரதமும் இல்லையா, ரெண்டுமே அந்த துறையில தான் வந்து நீங்க ஒரு சாதனையாளரா இருக்கீங்க. அந்த பாடலோட தொடங்குவோம். பாடலுக்கு அப்புறமா உங்களை பத்தின செய்திகளோட நம்ம வரலாம். கண்டிப்பா. பவதாயினி, ரொம்ப அருமையா வந்து ஆடல் கலையே தேவன் தந்ததுன்னு சொல்லி உங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, உங்க ஃபீல்டுக்கு ரிலேட்டடா நம்ம ஒரு சூப்பரா ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா. அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியே எழுந்து டான்ஸ் ஆடணும்ன்றது இருந்துச்சா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்ததா? ஆமாம், இந்த பாட்டு கேட்கும் போது எவ்ரி டைம் நான் ஸ்டேஜில் ஏறும்போது ஆடுறது தான் ஞாபகம் வருது. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். முன்னாடி நிறைய ஆடியன்ஸ், அவங்களோட என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கெஸ்ட்ரா அவங்க வாசிக்கும் போது நாங்கள் அவங்களோட சேர்ந்து ஸ்டேஜில் ஆடும் போது அது ஒரு தனி தனி ஒரு ஃபீல் இல்லையா? ஆமாம், சரி. அதனால தான் அந்த பாட்டோட உங்களுக்கு ஆரம்பித்தோம். இப்போ நேயர்களுக்கு வந்து உங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இளவயதுலேருந்தே வந்து ஒரு சிங்கிங், அதே நேரம் டான்ஸ் ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக அந்த இதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள். பவதாயினி நாகராஜன் இல்லையா நீங்கள்? சரி, சொல்லுங்கள், உங்களுடைய சைல்டுஹுட் டேஸ்லேருந்து நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கணும்னு தோணுச்சு? எந்த வயசுலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலி என்னோட குடும்பத்தினரில் வந்து எல்லாருமே மியூசிஷியன்ஸ் தான். ஸோ என்னோட அப்பா அம்மா எல்லாருமே, ஆமாம், அம்மா வந்து கிருஷாந்தி நாகராஜன், அவங்க பரதநாட்டியம் டான்சர். அப்பா வந்து நாகராஜன், அவர் வந்து மிருதங்கம் ஆர்டிஸ்ட். ஸோ இது ரெண்டு மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கூட வாசிக்கிறவங்களாம் இருந்தாங்க. அம்மா வயலின் வாசிப்பாங்க, அதாவது டான்ஸ் தவிர வயலின் வாசிப்பாங்க. அம்மா மிருதங்கம்லேயும் கொஞ்சம் பயிற்சி எடுத்திருக்காங்க. அண்ட் அம்மா அப்பா ரெண்டு பேருமே பாடுவாங்க, அப்பா கீபோர்டு எல்லாம் வாசிப்பார். ஸோ அந்த மாதிரி வீட்டில் நிறைய கிளாஸஸ்லாம் நடக்கும். நான் பிறந்ததுல இருந்தே சொல்ல முடியாது, நீங்கள் அம்மாவோட வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே உங்க கேட்டு கேட்டே வளர்ந்துருக்கீங்க இல்லையா? ஆமாம். அப்போ வீட்டில எல்லாம் சின்ன வயசுல நிறைய கிளாஸ்லாம் நடக்கும். அப்போ நிறைய பேர் வந்து கத்துக்கும் போது சொல்லி கொடுப்பாங்க. அம்மா அப்பா ஓன் ஸ்கூல் வச்சிருக்காங்க, கலாதர்ஷனம் சொல்லி. அப்போ கிளாஸ் எடுக்கும் போது நான் அப்போ அங்க அப்படியே ஓடிட்டே இருப்பேன். அப்போ அந்த மாதிரி கேட்டு கேட்டு 24/7 நீங்க மியூசிக்கோடயே டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வந்தது, அப்படிதான் வந்தது. அதுக்கப்புறம் வீட்டுல அம்மா அப்பா தான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல் குரு அம்மா அப்பா தான் எனக்கு ரெண்டு பேரும். அதுதான் வயிற்றுல இருக்கு, கருவில் திருவானவங்கன்னு சொல்லுவாங்க, உங்களை சொல்லலாம் அப்படி. அப்படிதான் அப்போ அம்மா பாட்டு டான்ஸ், அப்போதான் அம்மா கிட்ட சின்ன ஒரு 3.5 வயசுல அம்மா பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, அம்மா பாட்டு சொல்லி கொடுத்தாங்கன்ற ஒரு குருகிட்ட போய் ஒரு ஒரு குருகுலத்துல உட்காந்து படி கத்துக்கிறதுன்றது வேற. நீங்க அம்மாட்ட கத்துக்கும் போது எப்படி, நீங்க ஒரு செல்லமா அப்படி இல்லையா? இல்ல, என்னோட அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.
அப்போ இப்போ அம்மானா சாதம் ஊட்டும் போது பாட்டு பாடுவாங்க, தூங்க வைக்கும் போது பாட்டு பாடுவாங்க. இதுதான் வந்து எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு அவங்களுடைய பொறுப்பு. ஆனா உங்களுக்கு குருவா இருந்திருக்காங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் தோணும், செல்லம் பண்ணணும்னு தோணும். அப்ப அம்மா எப்படி நடந்துப்பாங்க? என்ன, நான் வந்து இப்போ வரைக்கும் அம்மா தான் என்னோட லைக் கான்ஸ்டன்ட் கைடன்ஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு 5 வயசுலேருந்து என்னை லைக் முறையாக ஒரு டீச்சர்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னை பூஷணி கல்யாணராமன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர், அவங்கக்கிட்ட என்னை கிளாஸ்க்கு விட்டாங்க தனியாக. ஆனால் இப்போ நான் படிக்கிற எல்லா டீச்சர்ஸையும் விட என் அம்மா தான் ஸ்ட்ரிக்ட். அம்மா கேட்டுட்டு இருப்பாங்களா? ஆமாம், கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதான், அப்போது அம்மா இது இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா எல்லா குருவையும் தாண்டி என் அம்மாவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்பா எப்படி? அப்பாவும் அப்பா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஆப்போசிட். அப்பா வந்து கொஞ்சம் செல்லம், ஆனா முக்கியமான நேரம் வரும்போது சீரியஸா இருப்பாரு. ஆனா மத்தபடி அப்பா வந்து கொஞ்சம் செல்லம். அப்பா கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அப்பா வந்து அப்பா கிட்ட நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாவும் சின்ன வயசுலேயே வந்து மிருதங்கம் ஃபீல்டு உள்ள வர அப்போ தான் வந்தார். அவர் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது, அப்போ ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து இப்போ வந்து அவர் இருக்கிற நிலைமை வந்து இந்த ஃபீல்டுலே வந்து லைக் ஒரு ஒரு நல்ல அச்சீவ்ல இருக்காங்க. அப்படி லைக் எல்லாருமே தெரிஞ்சவரா, ஒரு நல்ல மரியாதையோட நிறைய மேடைகள் நிறைய கச்சேரிகள்ல பாட வியாசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆமா, சோ அந்த மாதிரி நானும் வளர்ந்து வளர்ந்து வரணும் அப்படின்றது என் அப்பா கிட்ட இருந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பேன். ஓகே, இது வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது அவங்களுடைய அந்த கேரக்டர். ஓகே, என்ன ஆர்ட் கத்துக்கிட்டீங்க? இப்போ மிருதங்கம் சொன்னீங்க இல்லையா, ஆமா, அந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த ஆர்ட் என்ன? அப்பா கிட்ட இருந்து சொல்லனா, இப்போ பாட்டு டான்ஸ் எல்லாத்துலயுமே எனக்கு கொஞ்சம் அந்த ரிதம் சென்ஸ் இருக்குன்றது கண்டிப்பா அது அப்பாவால தான். அப்பா ஃபுல்லா ரிதம் சைடுல இருக்கிறதால பாட்டா இருக்கட்டும் சரி, டான்ஸா இருக்கட்டும் சரி, அந்த ஒரு ரிதம் நாலேஜ்ன்றது அப்பாட்ட இருந்து கண்டிப்பா வந்தது. அண்ட் ஆல்சோ அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மிருதங்கம் கத்துப்பேன். சோ ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாம் மிருதங்கம் வாசிப்பீங்களா? கொஞ்சம் கொஞ்சம். சூப்பர், வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே. அம்மா கிட்ட இருந்து பரதம் வந்தது, சரி சரி, பாட்டு அப்ப எப்படி வந்தது? பாட்டு அதுதான் சொன்னேன், அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அம்மாவும் பாட்டு நல்லா பாடுவாங்க. இல்லை அவங்க இப்போ பரதம் சொல்லி கொடுக்குற மாதிரி பாட்டும் அம்மா சொல்லித்தராங்க. ஆமாம், முன்னாடி எடுத்து கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்போது அம்மா கிட்டேருந்தான் கற்றுண்டேன். அப்புறம் என்ன கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிறது தனியாக தனியாக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது சின்ன வயசு ஒரு 4.5 வயசுலேருந்து நான் முறைப்படி கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். பூஷணி கல்யாணராமன், முரளி பார்த்த சாரதி இவங்கெல்லாம் என்னோட குருஸ். அப்போ அப்படி கத்துண்டே வரும்போது ஸ்கூல்லலாம் நிறைய காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிலாம், சின்ன சின்ன காம்படிஷன்ஸ்ல தான் முதல்ல நான். எந்த வயசுல, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது? எல்கேஜி. எல்கேஜில? ஆமாமா, எல்கேஜில ரைம்ஸ் தானே சொல்லுவாங்க? இல்லை, நான் படித்த ஸ்கூலில் வந்து கர்நாடிக் சாங் லைட் மியூசிக் காம்படிஷன்லாம் வைப்பாங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன, எல்கேஜி பசங்களெல்லாம் எடுத்தாங்க. ஆமாம், அது ஒரு மாதிரி சின்ன. என்னன்னா உங்களை வந்து அப்போ நீங்கள் அங்கே ஐடென்டிஃபை பண்ண வச்சிருக்கீங்க இல்லையா, நீங்க பாடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அங்க தெளிவுபடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஒரு எல்கேஜி குழந்தை கர்நாடிக் பாடணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான முறையான ஒரு பயிற்சி இருக்கணும், அதுக்கு மேல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அது உங்ககிட்ட எப்படி பயந்து போனீங்களா? இல்ல, ஆமா, அப்பப்போ பயம் வரும் தான், போய் பாட ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவேன். பாட்டுல தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். மத்தபடி லைக் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது நாம எப்படியாவது நாம பிராக்டிஸ் பண்ணதை இல்லைன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை நம்ம பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும். சூப்பர்மா, அதாவது எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது எதுக்காக அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்துட்டு அந்த இசை தொடர்பாகவே இருந்ததுனால
ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு அச்சீவ் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எய்ம் இருக்கும், அவங்களுடைய டார்கெட்டை அதுன்னு மாதிரி இருப்பாங்க. பட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இதை கேட்டது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு பயம் இருந்தால் கூட அதை ஸ்டேஜுக்கு போன உடனே முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸை பார்க்கும்போது நாம் வந்து எந்த அளவுக்கு பக்குவப்படணும் அப்படின்றது. இது நிறைய பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றது இன்னை வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அது இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை மாதிரி அச்சீவர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டோம். சரி, தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் நேர்களை 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சூப்பராக, அதாவது ஒரு இந்த ஈவினிங் டைம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படியே ஒரு டிரைவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டைமு, பஸ்ஸில் போகும்போதும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடே இருப்பாங்க. என்னடா அது இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த கூட்டத்தில் எப்படி வீடு போய் இப்படி நம்மளோட வித் பாரதி டியூன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பேசின உங்களோட அந்த வாய்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கும். பேசும்போதே எப்படி இருக்கு, அப்போ பாடும்போது எப்படி இருக்கும் கேட்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா. எங்களுக்காக ஒரு பாடல் பாடுங்களா. கண்டிப்பாக. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி உங்களோட வாய்ஸில் வைரமுத்து ஏற்றி இளையராஜா இசையமைத்து மண்வாசனை படத்துலேருந்து சூப்பராக பவதாயினி எப்படி பாடினாங்களோ அந்த சாயல் அப்படியே வந்து எஸ் ஜானகியோட வாய்ஸில் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லிசனர்ஸ் இல்லையா. சூப்பராக இருந்துச்சுமா உங்களோட, அதாவது பரதம் அப்படின்னு சொல்லும்போது எங்களால் கேட்க தான் முடியும். நீங்கள் எப்படி ஆடுவீங்க சொல்லுங்க அப்படின்னா, ஏன்னா வந்து விஷுவல் அப்படின்றது இல்லைன்றதுனால. பட் உங்களுடைய அந்த குரல் மூலமாக எவ்வளோ அழகாக எவ்வளோ ஒரு மென்மையாக வந்து தொட முடியும் மக்களுடைய மனங்களை அப்படின்றத இந்த ஒரு ஒரு சின்ன பிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சொன்ன, அதாவது உங்களால் எனக்கு பறக்க கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பாட கற்றுக் கொடுங்கள். இது உண்மையிலேயே நீங்கள் பாடினது கேட்கும்போது யாரும் எங்களுக்கு சொல்லிலாம் கொடுக்கல, ஆனால் நீங்கள் பாடினது கேட்கும்போது மனசு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போது உங்களுடைய முதல் மேடை அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஸ்கூலில் பாடினீங்க, அது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஒரு இது. ஆமாம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக நீங்கள் வந்து எப்போது வந்தீங்க, அதுக்கான உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றது வந்து தனி இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணது வந்து இப்போது சமீபத்தில் ரியாலிட்டி ஷோ டிவியில் ஒரு சேனலில் ப்ரைவேட் சேனல்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஆடிஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ், 2 மாதம் ப்ராசஸ் போச்சு. அதில் செலக்ட் ஆகி ஏன்னா லட்சக்கணக்கில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி கடைசியில் ஷோக்கு ஒரு 20 பேர், 23 பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதில் ஒரு மெகா ஆடிஷன் வச்சாங்க. அந்த மேடை தான் முதல் பெரிய மேடை, ஏன்னா உலகமே இல்லையா? ஆமாம், உலகமே பார்க்கக்கூடிய ஒரு மேடை. அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வேற மைண்ட்ல ஓடும். எப்படி இருந்தது அந்த ஒரு ஃபீல்? ஒரு பக்கம் சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் இப்படி வரணும் அப்படின்றது உங்களுக்குள்ள அப்பவே இருந்தது. ஆமா, ஏன்னா நாங்கள் டிவியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போது பார்க்கும்போது எல்லாருமே பாடுறச்சே இது மாதிரி நாம் இன்னைக்காவது ஒரு நாள் அந்த மேடையில் நாம் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ஆனால் உங்களுக்கே இருந்ததா வீட்டில் சொன்னாங்களா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் ஆசை இருந்தது. ஆமாம், எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருமே இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்றதால எல்லாருக்குமே அந்த ஆசை இருந்தது எனக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும் சில வீடுகளில், இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது, ஆனால் சில பேர் வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. கரெக்ட். அதனால அப்போது அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருந்ததால் அவங்களும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி பண்ணு, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணு, நிறைய அறிவுரையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இந்த மேடையில் நிற்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஆஹா நாம் இத்தனை நாள் நினச்சது இப்போ நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் பதட்டம் இருந்தது, ஏன்னா முதல் தடவை பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் பதட்டம் வந்து நீங்கள் ஆடிஷன் போய் இத்தனை ரவுண்டு செலக்ட் ஆகிற வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே, இத்தனை ரவுண்டு செலக்ட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் பதறினீங்களா? ஆமா, ஏன்னா
நிறைய லெஜண்ட்ஸ் எல்லாரும் ஜட்ஜஸா இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும் போது அவங்க முன்னாடி நாம தான் முதல் தடவை நம்ம போய் நிக்கிறோம், இவங்களெல்லாம் பாப்போமான்னு நினைச்ச காலங்கள் எல்லாம் உண்டு. அப்போ அவங்க முன்னாடி போய் நின்று நாங்க பாட போறோம் அப்படின்றப்போ அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், அதை நம்ம பூர்த்தி செய்யணும், அவங்களுக்கு பிடிச்சி நம்மளை அவங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் ஓடிட்டு இருந்தது. ஆனாலும் சரி ஓகே என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் நாம நம்மளோட பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணதை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் ஏறின ஸ்டேஜ்க்கு. இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன்மா, இப்போ நீங்க அந்த டிவியில ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க பாடிட்டே இருக்கீங்க, அதனுடைய அந்த ரிசல்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, ஒரு திக் திக்னு இருக்கும். நாங்க வந்து வியூவர்ஸா பார்க்க மட்டும் தான் செய்யறோம், நீங்க அங்க ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. அப்போ அந்த கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்களோன்னு இருக்கிறது ஒரு பக்கம், அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும், இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மூட்ல இருக்குமா, ஐயோ நம்மள இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா, டவுன் ஆவீங்களா? கண்டிப்பா வந்து இவங்க சொன்னதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணுன்றதான் இருக்கும். ஏன்னா இந்த ஜேர்னின்றது மட்டும் இல்லாம என்னோட எய்ம் வந்து இதையும் தாண்டி நான் பிளேபேக் சிங்கரா போகணும்ன்றது. அப்போ இவங்க எல்லாம் சொல்றத நான் எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணி அப்படி பண்ணாதான் என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எங்க ரியாலிட்டி ஷோல மத்த கண்டஸ்டன்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்படி திருத்திக்கோ அப்படி திருத்திக்கோ, இப்படி பண்ணா இன்னும் நல்லா பாடலாம் அப்படின்னு சொல்ற விஷயங்களையும் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணதில்ல இது வரைக்கும். அதனாலேயே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாத நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க, அப்படி யாரும் இருக்க கூடாது. அதனாலதான் இப்ப நீங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணும் போது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு பேரண்ட் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு ஒரு மாஸ்டர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, இதை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அதனாலதான் இதை நம்ம கேட்டது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ உங்களோட மேடைன்னு கேட்கும் போதே நீங்க மத்த எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம், ஏன்னா உங்களோட எய்ம் வந்து இதுவா இருந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய மேடை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அங்க போறதுக்கான உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், அது மத்ததை விட இது வந்து இது தனியா இருந்து கண்டிப்பா அதை பத்திலாம் நம்ம பேசலாம். ஏன்னா என்ன மாதிரியான தயாரிப்புகள்லாம் நீங்க வந்து அதிகமா கூடுதல் நேரம் நீங்க எடுத்து பண்ணீங்க, எதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, அதெல்லாம் பத்தி நீங்க எங்க லிசனர்ஸ்க்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இணைந்திரங்கள் நேர்களே, இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. வாங்க திரும்ப வந்து நம்ம வந்து பவதாயினி என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்றத நம்ம கேட்போம். பவதாயினி, இப்போ பாடணுன்றது வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும். கிண்டலாம் சொல்லுவாங்க பாத்ரூம் பாடகர் நாங்க அப்படின்னு சொல்லி, அது வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு. உங்களை மாதிரி ஒரு அச்சீவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த தினசரி பழக்கம், தினசரி பயிற்சி இருக்கணும் இல்லையா, நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஸோ நானுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மேடைக்கு போக போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ்வலாக கிளாஸுக்கு போவேன், கிளாஸில் பாடுறது, அப்புறம் கிளாஸில் பாடிட்டு அதை வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. அண்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்றது அப்போது நம்ம நம்ம சைட்லேருந்து நிறைய எஃபர்ட் போடணும், அப்போ தான் நம்மளால் அங்கே ஒரு அளவாவது நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க வேற மேடைகள் எல்லாம் பாடியிருப்பீங்க இல்லையா? பாடியிருக்கேன், ஆமா. அதுக்கான பயிற்சி எல்லாம் இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டது இல்ல? எஃபர்ட் போடுவேன், பட் இதுக்கு உழைச்சது வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா தூக்கம் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் நிறைய நாள் இருக்கு. இப்போ வந்து நீங்க ஸ்டூடெண்ட் இல்லையா, நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்போ காலேஜ் செகண்ட் இயர், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். பிடெக் வந்து செகண்ட் இயர் படிக்கிறீங்க, வாழ்த்துக்கள்மா. ஏன் அப்படின்னா இந்த வயசுல எல்லாருக்குமே வந்து ஒன்னு படிப்புல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலோட வந்து ஒரு ஹாபியா எடுத்து பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து என்னுடைய டார்கெட்டே அதான், என்னோட எய்மே அதான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க.
ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற வரைக்கும் தினசரி ப்ராக்டிஸ், அதுக்கு வார்ம் அப் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது உண்டு. இப்போ இதுக்கு என்ன மாதிரியான வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? யூஸ்வலாக கேட்குறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பரதம் ஆர்டிஸ்ட்டும் கூட, அதனால் ரெண்டுத்துக்கும் வேற வேற வார்ம் அப் தான். பாட்டுக்கு நம்ம த்ரோட்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி சில வார்ம் அப் எக்ஸசைசஸ் பேசிக்கா, இப்ப நம்ம கர்நாடிக் படிக்கிறதால அதோட பேசிக் ஸ்வரங்கள் அதெல்லாத்தையும், அலங்காரம் அதெல்லாத்தையும் ஆகார சாதனை பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகார சாதனை தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆகார சாதனை எல்லாம் தெரியாது. அப்ப ஆகார சாதனை எல்லாம் அது பண்றது. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் வோக்கல்ல பாத்தீங்கன்னா அங்க டிஃப்ரெண்ட் வாய்ஸ் எக்ஸசைசஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ண, வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு எல்லாம் அதெல்லாம் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ பிரெத் கண்ட்ரோல், நம்ம மூச்சு பிடிச்சி பாடணும் அப்படின்றதுக்காக மூச்சு பயிற்சி டெய்லி, அவள் இந்த யோகா சம்மந்தமா அந்த மாதிரிலாம் பண்ணுறது. இது மஸ்ட் இல்லையா? மஸ்ட். ஆமாம், எல்லாருமே அது கண்டிப்பாக பண்ணணுன்ற மாதிரியான விஷயம். இது பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம வாய்ஸ் வந்து குவாலிட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், நம்ம டெய்லி பாட 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 ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளோட வாய்ஸ் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி வரும். ஸோ அது தீட்டிடுவீங்கல்ல? ஆமாம், அது அதுக்கு இன்னும் நிறைய உழைக்கணும், நிறைய உழைக்கணும். ஆமாம், நிறைய. சரி, எந்த ஒரு ஒரு பாடலை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பாடிட்டு போயிட்டீங்க? எனக்கு எனக்கு எல்லாரும் வந்து அது ஒரு கஷ்டமான பாட்டுன்னு சொன்னாங்க, எனக்கு வந்து அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஏதாவது சாங்ஸ் இருக்கா? அப்படி சொல்கிற மாதிரினா இதோ இதோன் பல்லவி, மார்கழி திங்கள் அல்லவா, இதெல்லாம் நான் பாடியிருந்தேன் ஒரு ஷோல. அந்த மேடையில அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன் எனக்கு கிடைச்சது. சோ அது ஆனா எல்லாருமே வந்து ரெண்டுமே வேற வேற ஜக் இல்ல. ஆமா, இதோ இதோ என் பல்லவி, அது அது ஒரு மெலடி பேஸ்ல போகும். மார்கழி திங்களவா அந்த ஒரு ஜதி எல்லாம் வரும், ஜதி சொல்ற மாதிரி எல்லாம் வரும். சோ அதெல்லாம் சொன்னப்போ எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்ப நான் பரதநாட்டியம் கத்துக்கிறேன் அப்படின்றதால எனக்கு அந்த ஜதி சொல்றது அந்த இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வரும். அப்போ அங்க அது அந்த நாலேஜையும் இங்க நான் காமிச்சதால அங்க ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பாராட்டினாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள். வெரி குட் மா, சூப்பர். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி அதே மாதிரி. அப்போ எது வந்து நீங்க அதிக சிரத்தை எடுத்து பாடுறீங்க? அது வந்து ஒரு பாட்டு, நான் அந்த ரியாலிட்டி ஷோலேயே கடைசி பாடலாக பாடின ஒரு பாட்டு, சேலஞ்சிங் சாங்ஸ் ரவுண்டுன்னு ஒன்று வச்சாங்க. சேலஞ்சிங்கான பாடல்கள் எடுத்து பாடணும். அப்போ இசையில் தொடங்குதம்மான்னு ஹே ராம் படத்துல இருந்து அந்த பாடல் நான் பாடியிருந்தேன். உண்மையிலே சேலஞ்ச் தான். அப்போ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் தென் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி பாடணும்னு நினைச்சனோ அது நான் நல்லாவே பாடிட்டேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சார், அதுக்கு எவ்வளோ ஒரு ஒரு பயிற்சி எடுத்திருப்பீங்க? ஒரு அப்ராக்ஸா 2 நாள் 3 நாள் அப்படி இருக்கும். 2 நாள் 3 நாள் முடிச்சிட்டீங்களா? ஆமா, எங்களுக்கு அவ்வளவுதான் டைம் இருக்கும். சோ இல்ல, அது வந்து அவங்களே குடுக்கறதா? ஆமா, இல்ல இந்த சாங் அப்படின்றது இல்ல, அது நாங்க எங்களோட சாய்ஸஸ் குடுக்கலாம். குடுத்து அவங்க ஃபைனலா காப்பிரைட்ஸ் எல்லாம் பாக்கணும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து அவங்க இந்த சாங் பாடுங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, அத வந்து நீங்க அந்த ஒரு 3 நாள் முழு பயிற்சி, அது முழு பயிற்சின்னு சொல்றத விட முழு தியானம் எடுத்து எப்படி பாடம் போகும்போது இருந்த ஒரு ஃபீலை விட பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? பாடி முடிச்சா என்ன ஆகும் ஏதாகுன்னா, அந்த ஸ்பாட்ல என்ன நடக்குதோ அது பொறுத்து தான் ஜட்மெண்ட் இருக்கும். இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் செஷன்லாம் ரொம்ப நல்லா பாடிட்டு மேடையில் போகும்போது சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் இல்லை, வாய்ஸ் ஒத்துழைக்கலை. ஏன்னா டிஷ்யூஸ் தானே, த்ரோட்டுன்றது டிஷ்யூ தானே. ஸோ அது நம்ம கண்ட்ரோலில் வந்து எப்போவுமே இருக்காது. ஸோ ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே மைண்டில் இருக்கும். இது வரைக்கும் நடந்தது இல்லை, பை காட்ஸ் கிரேஸ். ஆமாம். ஸோ அது பாடி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நிம்மதியாக தான் இருக்கும். ஏன்னா நல்லா பாடி முடிச்சிட்டோம், ஜட்ஜஸ் அண்ட் அப்ரிசியேஷனும் வந்துருச்சு. ஸோ நிம்மதியாக இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்ம பட்ட கஷ்டம், ப்ராக்டிஸ் பண்ண போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு வர்த்தா ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், இருந்தது. சரி, அப்போ அதை தாண்டி ஒரு அடுத்த லெவலுக்கு போனானா, நீங்கள் இப்போ சொன்னீங்க இது இது மட்டும் என்ன இதோட எனக்கு முடியலை, என்னுடைய எய்ம் அப்படின்றது வந்து இதையும் தாண்டின ஒரு அச்சீவ் சொன்னீங்க. ஸோ அந்த டே
முடிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய ப்ராக்டிஸோட அந்த இது எப்படி இருந்தது? போதும்பா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தீங்களா? கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன். ஆமா, கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அதுக்கப்புறமா எனக்கு அப்படியே நிக்கல, கொஞ்சம் ஷோஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு வெளியிலயா. ஆமா, இங்க உள்ளூர்லயும் சரி வெளியூர்லயும் சரி. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருந்தா, டிவி ஷோ வேற, நேர்ல நடக்கிற லைவ் ஷோ வேற. ஆடியன்ஸ் எல்லாரும் லைவா இருப்பாங்க, அவங்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்கள வந்து நாம போர் அடிக்க விடாம ஒரே என்டர்டெயின்டா வேணும். டிவி ஷூட் அப்படின்றது வந்து அது உங்களுக்கு எடிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு, வீட்ல இருந்து பாப்பாங்க, ஃபுல் என்டர்டெயின்மென்ட் கண்டென்ட் டிவிலயே கிடைச்சிரும். இது வந்து ஃபீட்பேக் வந்து அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அப்படி எங்கயாவது நீங்க வந்து கொஞ்சம் ஜர்க் ஆயிருக்கீங்களா? இது இதுவரைக்கும் நடந்தது இல்ல, ஆகல. அது ஏன்னா ஆடியன்ஸ் கைத்தட்டினாங்கன்னா ரெண்டு விதமா கைத்தட்டுவாங்க, ஒன்னு என்கரேஜ் பண்றாங்க, இன்னொன்னு வந்து போதும் நிறுத்த ரெண்டாவது இல்லையா. அதுதான் கேட்டேன், நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இது வரைக்கும் இல்ல, பார்த்தவங்க எல்லாருமே ஹாப்பியா தான் நல்லா பாராட்டி ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களால நிறைய பேர் எல்லாம் வந்து சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி. இப்ப நிறைய மெசேஜஸ் சோசியல் மீடியால எல்லாம் வரும் இந்த மாதிரி, உங்களோட பாட்டு எல்லாம் தினமும் போட்டுட்டு கேட்டுட்டு தூங்குறோம் அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு மெசேஜ் எனக்கு வந்திருந்தது, அது ரொம்ப ஸ்பெஷல். என்ன, ஒருத்தவங்க இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், இவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க. சோ உங்களோட பாட்டு எப்பெல்லாம் டிவியில நாங்க வீட்டுல தினசரி போட்டு கேட்போம், போடும் போது குழந்தை வந்து எட்டி உதைக்கிறான், சோ அவனுக்கும் உங்களோட பாட்டு போய் ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஆமா, அப்படின்ற மாதிரி பெருசா மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபியூச்சர்ல வந்து பவதா இன்னைக்கு காம்படரா கூட வரலாம் அந்த குழந்தை, சொல்ல முடியாது. என்ன ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து வரலாம், பாடலாம், நீங்க ஜட்ஜா போகலாம், அந்த குழந்தை உங்களுக்கு முன்னாடி பாடலாம், எதுவும் நடக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாமே கொடுக்கும் இல்லையா. சரிம்மா, தொடர்ந்து நாம பேசலாம். பவதாயினி, அஞ்சலி படத்துல இருந்து பாட்டு கேட்டாச்சு, இது யாரு பாடினதுன்னு நீங்களே சொல்லுங்களேன். பவதாயினி பவதாயினின்றே, பவதாரணி பாடிருக்காங்க அவங்க, இளையராஜா சாரோட பொண்ணு. இல்ல இல்ல, ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்கும் போது வந்துட்டு நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து பிளேபேக் சிங்கர் அப்படின்றதான். நாங்க இதே சேனல்ல வந்துட்டு இந்த சாங் ஒரு ஒரு படத்தை சொல்லி இந்த படத்துல இந்த பாடல் வந்து பவதாயினி பாடியிருக்காங்க, பவதாயினி பாடின பாடல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கும் வாழ்த்தி நாங்களும் வந்து அதை விரும்பி வாழ்த்துறோம். கூடிய சீக்கிரமே அப்படி ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வரட்டும். நேரம் 6:35 நேர்களில் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒரு வெற்றி அப்படின்றது வந்து சாதாரணமா வர்றது கிடையாது. எப்படி ஒரு மண்ணில் புதைக்கப்பட்ட ஒரு விதை முட்டி முட்டி முளைத்து அது மரமாக செடியாக வெளிவந்து பார்ப்பதற்கும் நாம் பயன்படுத்துவதற்கும் உபயோகமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு வெற்றி வியர்வை துளி சிந்தி சிந்தி வரக்கூடியது இல்லையா. இப்போ நீங்க வந்து பாடல் அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய சிரமங்களும் இருக்கு. ஒரு பயிற்சி எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, ஸ்டேஜில் போய் பாடும்போது அந்த த்ரோட்டோட ஒரு சின்ன பாயிண்ட் போச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்க எதிர்கொண்ட ஏதாவது ஒரு சவால் இருக்கா, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கா? இருக்கு. ஒரு வாட்டி ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு போட்டியில நான் கலந்துருந்தேன். அந்த போட்டியில நான் ஃபைனலிஸ்டாக இருந்தேன். ஸோ ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு, ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஓவர் ப்ராக்டிஸ் பண்ணதுனால வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகி என்னால் பாடவே முடியாத மாதிரி. பிராக்டிஸ் மீன் நீங்க வந்து அதுக்குன்னு அவர்ஸ் அப்படி வச்சிருப்பீங்களா? ஆமா, இல்ல இப்ப உங்க வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆற வரைக்கும் இல்லையா? கரெக்ட். ஏன்னா வாய்ஸ்ன்றது ஒரு ஹியூமனோட ஒரு டிஷ்யூஸ்ல தானே இருக்கு. சோ அதுக்கு நாம வந்து நிறைய பாடணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல
கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் வாய்ஸ் ரெஸ்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் எடுத்து ஒரு வாரம் தான் இருக்குது ஃபைனல்ஸுக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ ஆனால் முழுசாக சரியாகலை. சரின்னு சொல்லி இருக்கிறதோடையே மேனேஜ் பண்ணி எப்படியாவது ஃபைனல்ஸ் அன்னைக்கு சரியாகணும்னா ஓரளவு ஓகே ஆச்சு. ஃபைனல்ஸில் பாடின டைட்டில் வின்னராக நான் எப்படியோ கடவுளோட ரேஸில். ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும். நம்ம எப்போவுமே வாய்ஸுக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம என்ன அதுவும் பாவம் இல்லையா, அது ரொம்ப படுத்தக்கூடாது, ரொம்ப படுத்தக்கூடாது. ஏன்னா ஸோ டயர்ட் ஆனதுக்கு அப்புறமும் ரொம்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எப்பெல்லாம் பண்ணா வாய்ஸ் கெட்டு போயிடும். அதை வந்து நீங்க அந்த இன்சிடென்ட்ல ரியலைஸ் பண்ணீங்க? அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன். அது வரைக்கும் அப்படி எனக்கு நடந்தது இல்லை. ஸோ அப்படியே நான் ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப நேரம் பண்றது அப்படி இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அதுக்கும் கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அப்பதான் தெரிஞ்சது எனக்கு. ஓகே, இது தவிர்த்து வேற என்னெல்லாம் டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க பாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறவங்களுக்கு? ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. பாடணும்னு இருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பர்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகிட்டே வரும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், அந்த மாதிரி தான். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றபடி இப்போ நான் வந்து சில விஷயம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ சாப்பாடாக இருக்கட்டும் சரி, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், கஷ்டம் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வீட்டில் என் தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிடுவாங்க, அப்போ நாம் பார்க்கும் போது ஆஹா வேணும் எருப்பேற்ற மாதிரியே சாப்பிட்றாங்க. சில வேளையில் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஐஸ்கிரீம் கையில வச்சுட்டு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி நாங்கெல்லாம் சாப்பிடுறோம் அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவாங்க. அப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆஹா அப்படின்னு இருக்கும், ஆனா எதுவுமே பண்ண முடியாது. சரி, ஷோ முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு கெட்டுதான். ஆமா, ஸோ அந்த மாதிரிலாம் சில தியாகங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும். பரவாயில்லைங்க, எது எதுக்கெல்லாமோ தியாகம் பண்றாங்க, நம்ம வெற்றிக்காக தானே. ஆமா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். மற்றபடி என்ன நல்லா பாடணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய டிப்ஸ் மற்றவங்க கொடுக்கறதெல்லாம் எடுத்து நாம் எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி ஒரு சிற்பியை செதுக்கிற மாதிரி தானே. அருமையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும், டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா பாடுறீங்க, பரதம்லையும் இருக்கிறீங்க, அதை தாண்டி உங்களுடைய ஸ்கூல் காலேஜஸ் அதுவும் இருக்கு. ஸோ இப்போ எப்படி உங்களால் வந்து அந்த டைம் பிரிச்சுக்கிறீங்க, உங்களோட டைம் டேபிள் என்ன? டைம் டேபிள் முதல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் எல்லாமே புதுசு. ஃபர்ஸ்ட் நான் ஒன்லி படிப்பு மட்டும்தான் பார்த்துருந்தேன். டான்ஸ் அண்ட் மியூசிக் வந்து அப்பப்போ நான் சொன்ன கிளாஸஸ் போகிறது, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது. ஸோ நிறைய நேரம் படிப்பு, இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணுற மாதிரி, பட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது சமீபத்தில் நிலைமைகள் மாறினதால் எல்லாமே நான் மெயினாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எல்லாமே மெயின் அப்படின்றப்போ வந்து இங்கே உங்களுக்கு வந்து இது டூ வே ட்ராக் இல்லையா? இப்போ ஸ்டடீஸும் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணியா? ஆமாம், எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா கிளாஸஸ்லாம் இப்போ நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறீங்க, இதே மாதிரி வெளியில் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு செஷன் கட் பண்ண வேண்டிய, அதாவது கிளாஸை கட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நம்ம டைம் பிரிச்சுக்கிறது தான். இப்போ வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் இது பண்ண போகிறேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் இது பண்ண போகிறேன்றது முதல்ல ஷெடியூல் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா நான் என்ன பவதாயினி இப்பவும் நீ இப்படி இருந்தனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கே வந்து ஐயோ முடியலப்பா சாமி, எவ்வளவுதான் நாங்க மேனேஜ் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப வந்ததா? ஆமா, இப்ப சமீபத்துல அதுவும் அந்த ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலேஜ் போகும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லா நான் காலேஜ் போல, ரெண்டு செமஸ்டர் எக்ஸாம் எழுதாம இருந்தது, பெர்மிஷன் மாதிரி வாங்கியிருந்தேன். சோ எனக்கு பிளாக் மார்க் வரல. அது ஓகே, பட் நீங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்ப எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது இப்போ எனக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வருஷத்தோட சேர்த்து அதுவும் எழுதணும், இல்ல சோ சைமல்டேனியஸா மூணு செமஸ்டர் சேர்த்து படிக்கணும் நீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இப்போ அது படிச்சுட்டு இதுவும் இங்க நிறைய ஷோஸ் வருது, இதுவும் பார்க்கணுன்றது கஷ்டம் தான். சோ நான் டைம் அலாட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு ரெண்டுத்தையும்
மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியுமோ, ஏன்னா இதுக்காக அதையும் விட்டுறக்கூடாது, அதுக்காக இதையும் விட்டுறக்கூடாது. இப்படி நீங்கள் ரெண்டையும் மேனேஜ் பண்ணி போகும்போது எங்கேயாவது அந்த ஒரு சோர்வு அப்படி வரும்போது அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரீங்க? எப்போவுமே ஆக்சுவலி வாரத்துக்கு ரெண்டு மூணு வாட்டியாவது தோணும், என்னடா இது இப்போ என்ன பெசாமல் ஏதாவது ஒன்று. சரி, அதுக்கான சேஞ்ச் ஓவர் என்ன, நீங்கள் எப்படி உங்களுக்கான ரெஃப்ரெஷ் கொண்டு வரீங்க? ஆமாம், அது என்னன்னு தெரியல, பட் ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்கிட்ட, என்னன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாம வந்து நீங்களே தெளிவுபடுத்தீங்க, அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணுவீங்களா? அப்பா அம்மாட்டே சொல்லுவேன், பட் பெருசா எல்லாமே சொல்றதுன்றது இல்லை. எப்பயாவது நான் ஓவர் டென்ஷன் ஆன எனக்கு இதை விட்டுலான்னு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி அப்பா அம்மாட்ட சொல்றது உண்டா? இல்ல, அப்படி நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். விட்டுலான்றது வந்து வந்ததே இல்ல, விட்டுலான்னு வராது. ஆனா இப்போதைக்கு நாம ஏதாவது ஒன்னு கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணி அப்படின்றது தோணி இருக்கு. ஆனா இப்ப விட்டுட்டோம்னா திரும்பி பிடிக்கிறது கஷ்டம். இந்த ஒரு வேர்டு, இந்த இப்ப விட்டுட்டா திரும்ப பிடிக்க முடியாது, காலத்தே பயிர் செய் அப்படின்ற விஷயம் வந்து உங்க மைண்ட்ல ரொம்ப ஆழமா இருக்கு. ஏன்னா நீங்க பேசும்போது இருக்கக்கூடிய அந்த கான்பிடன்ட் அதுலயே வந்து தெரியுது, இதுதான் எனக்கு சரியான நேரம், என்னோட அச்சீவ் எல்லாமே, என்னோட கனவு எல்லாமே நனவாகணும் அப்படின்னு சொன்னா இந்த நேரத்தை நான் விடக்கூடாது. வைரமுத்து அழகா சொல்லுவாரு, இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த காலத்துல முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள்மா. ஏன்னா சில பேருக்கு கண்டிப்பா வரும், ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியாதவங்க இருக்கிறாங்க. எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது பரவலா இப்ப வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம், பிஸியா இருக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனா அதுக்காக நம்ம படிப்பை விடவும் முடியாது, அதுவும் நமக்கு தேவை. சோ ரெண்டையும் நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்து வந்து நாம வந்து பரதம், உங்களுடைய இன்னொரு முகம் அது இல்லையா, எப்படி வந்து பாடகி பவதாயினியா மற்ற இடத்துல அறியப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து ஒரு நடன கலைஞரும் கூட, நிறைய மேடைகளும் உங்களுக்காக வந்து கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? ஏன் இப்போ வந்து நம்ம இந்த பாடலை கேட்கும்போது வீட்டிலேருந்து கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே கூட வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஜதி, அந்த ஜதிக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு தாளக்கட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து என்றைக்கும் ஒரு நாள் தான் பார்த்துருப்போம் டிவியில். ஆனால் கூட வந்து இப்போ கேட்கும் போதே வந்து எல்லாருக்கும் அந்த ஸ்டெப்பு மனசில் வந்து போகும். எங்களுக்கே அப்படின்னா உங்களுக்கு சொல்லுங்க, இந்த பரதம் எப்படி உங்களுக்குள்ள? பரதநாட்டியம் டான்சர். ஓகே, நீங்கள் எந்த வயசுல இருந்து இது பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் முறைப்படி கத்துக்க ஆரம்பிச்சது 6 வயசுல. அதுக்கு முன்னாடியும் ஆடுவேன், எப்படின்னா மத்தவங்க ஆடுறத பார்த்து ஆடுறது, வீட்டுல கிளாஸுக்கு வர்றவங்க ஆடுறதெல்லாம் பார்த்து பார்த்து பின்னாடி நின்று ஆடுறதெல்லாம் உண்டு. அப்போ அதுக்கப்புறம் முறைப்படி நான் அம்மா கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சது வந்து 6 வயசுல. அப்போ 6 வயசுல கத்துக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கச்சேரிகள், ஒரு முதல்ல அம்மா எப்படின்னா எங்கேயுமே ஆட விட மாட்டாங்க, ஒரு அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ மேடையில போய் ஆடணும் அப்படின்ற மாதிரியே அந்த ஒரு இது, அவங்க 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 வந்து குருன்ற ஒரு இதுல இருக்கிறதுனால. எனக்கு மட்டும் இல்ல, அவங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அப்படிதான். என்னன்னா நீ வந்து லைக் அரைகுறையா கத்துண்டு பாதியில போய் மேடையில ஆடுறதுன்றது என்னோட அம்மா வந்து அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு பெர்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஒரு மேடையில ஏறி, ஏன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, நீ மேடையில ஆட போற அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், பெர்ஃபெக்ஷனா ஆடணும் அப்படின்றது என்னோட அம்மா ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. ஸோ கொஞ்ச வருஷம் கத்துண்டேன், அதுக்கப்புறம் இன்னும் கத்துண்டுதான் இருக்கேன். மேடை கச்சேரிகள், சபால ஆடுவேன், நிறைய சபா ப்ரோக்ராம்ஸ், நிறைய கோயில் கச்சேரிகள், அப்புறம் இந்த மார்கழி உற்சவம் அந்த டைம்ல நிறைய சபால ஆடிருக்கேன். அதுக்கப்புறம் நவராத்திரி சிவராத்திரி டைம்ல எல்லாம் தஞ்சாவூர்ல, திருவானைக்காவல், திருச்சி, வெளியிடங்கள்ல எல்லா இடத்துலயுமே டிராவல் பண்ணி ஆடுறது உண்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதுனா, 2 முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது புட்டபர்த்தியில போய், பிரசாந்தி நிலையம்ல சுவாமியோட சமாதிக்கு முன்னாடி ஆடுற வாய்ப்பு 2 முறை கிடைச்சிருக்குது. பெரிய பாக்கியம். ஆமா, அதுதான் என்னோட கிரேட்டஸ்ட் பிளெஸிங்கா நான் பாக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் அம்மாவோட கைடன்ஸ்ல பண்ணது உண்டு.
இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. அதாவது நேர்களை, இப்போ பவதாயினி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களோட பாட்டு அப்படின்னு சொல்லும் போது எப்படி அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, அதே மாதிரி வந்து பரதத்துக்குள்ள வந்து அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டு அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் வந்து அவங்க கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த செலிபிரிட்டிட்ட நீங்க பேசணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்ச நேரம் காத்துருங்க, ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா நம்ம அவங்க கிட்ட பேசலாம். பவதாயினி, ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் சொல்லுங்க. ஏன்னா இப்ப நேர்கள் பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நீங்க வந்து டான்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பாட்டுக்கு இன்னொருத்தவங்க பாடி நீங்க ஆடக்கூடிய அந்த ஒரு, ஏன்னா நீங்க வந்து ஒரு சிங்கராவும் இருக்கீங்க, அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து வேற. இப்போ நீங்க டான்ஸுக்கு உள்ள வந்திருக்கீங்க, ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அந்த ஒரு பாடல் பிளே ஆகும் இல்லையா, இல்ல எப்படி லைவா பாடி? அப்படியா? ரெண்டுமே இருக்கு, லைவான ஆர்கெஸ்ட்ராவும் இருக்கு. சில சில மேடைகள்ல லைவ் ஆர்கெஸ்ட்ராக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க, அந்த இடத்துல ரெக்கார்டடான ஆடியோஸ் போட்டு ஆடியோஸ் இருக்கும். இப்ப லைவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாங் நீங்க வந்து அதை ரசிச்சு பாடின ஒரு சாங்கா இருக்கும், அது இன்னொருத்தவங்க பாடுறாங்க நீங்க ஆட போறீங்க, எப்படி இருக்கும் அந்த ஃபீலு? ஏன் எதுக்கு இதை கேக்குறேன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பின்னாடி பாடிட்டு இருக்கோம் தெரியாது, ஆனா பாடுவோம் இல்லையா. உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும், அத கண்ட்ரோல் பண்ணியே நீங்க ஆகணும். ஆமா, இது ஆடும் போது எப்படியும் வாய் லிப் மூமெண்ட் வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு, அது வந்து எனக்கு ஆடும் போது வராது வராது வராது. ஆனா கட்டுப்படுத்தவே முடியாது, அது வந்துடும். ஆமா, இல்ல இது வந்து நாங்க சின்ன வயசுல இருந்தே ப்ராப்பரா பிராக்டிஸ் எடுக்கிறதால நம்மளுக்கு வந்து ஆடும் போது எவ்வளவு பிடிச்ச பாடலா இருந்தா இல்ல இல்ல வராது வராது. குட் 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 குட், அந்த கட்டுப்பாடு வேணும் அதுக்காக தான். ஏன்னா நாம இப்ப இருக்கிறது வந்து ஆடல் மேடை அப்படின்ற ஒரு ஒரு பக்குவம் உங்களுக்குள்ள வரணும், அந்த உணர்வு வரணும் இல்லையா? சூப்பர்மா. எப்பவுமே இவ்வளவு தூரம் வந்து ஒரு சிரத்தை எடுத்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து இங்க நம்ம ஊர்ல நம்ம பண்றோம் அப்படின்றத விட அப்ராட்ல போய் வெளிநாட்டுல போய் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அது வேற ஒரு ஒரு தனி செக்மெண்ட் அது இல்லையா? அழகா சொல்லுவாங்க, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் பாராட்டவே, நம்ம நாட்டுல இருக்கிறவங்க பாராட்டுறதை விட அங்க இருக்கக்கூடியவங்க பாராட்டுறது அது ஒரு தனி சிறப்பு. அப்படி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்கா? ஆமா, இப்போ நான் ரியாலிட்டி ஷோ சொன்னாலே அதுக்கப்புறமா எனக்கு உலக அளவுல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. ஸோ அதுல இருந்து நிறைய ஊர்கள்ல இருந்து அவங்களோட ஊருக்கு பாடுறதுக்கு அண்ட் பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய அழைப்புகள். எந்தெந்த நாடுகள்லாம் போயிருக்கீங்க? இப்ப சமீபத்துல போன மாதம் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஆஸ்திரேலியால 3 ப்ரோக்ராம் பண்ற மாதிரி வாய்ப்பு கிடைச்சது. எல்லாமே அங்க இருக்கிற தமிழர்களுக்காக கச்சேரிகள். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நேயர் விருப்பம் மாதிரி வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் ஃபுல்லா பாடி என்டர்டெயின் பண்ற மாதிரி எல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. நிறைய பாராட்டுகள். என்ன பாடல் அதிகமா கேட்டாங்க அங்க? கேட்டது வந்து என்கிட்ட குறுக்கு சிறுத்தவளே, இஞ்சி இடுப்பழகா, இந்த ரெண்டு பாடல்கள் தான் நிறைய பேர் திரும்பி 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 கேட்டாங்க. சோ அது நான் ஷோலயும் பாடியிருந்தேன். சோ அங்க பார்த்து பிடிச்ச நிறைய பேர் இந்த பாடல் திரும்பி பாட முடியுமா அந்த மாதிரி கேட்டு. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். இது வந்து நீங்க வெளிநாடுகள்லயும் போய் இதே இதை வந்து நீங்க பாடி இருக்கீங்க. வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க? வேற உள்ளூர்ல நிறைய கச்சேரிகள் பண்ற வாய்ப்புகள் கிடைச்சது. கோயில் திருவிழாக்கள் அங்க பாடுற வாய்ப்புகள். அப்புறம் ரெகுலரா இப்போ டிவி சேனல்ஸ்லயே ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா, ரெகுலரா பாடுற வாய்ப்புகள்லாம் இருக்கு. சார், இப்படி நீங்க வந்து உங்களுடைய டிராவல் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவங்க எல்லாம் வந்து உங்களை வாழ்த்தி பேசினாங்க, பாராட்டி பேசினாங்க, கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதே இது இது வந்து
இவங்க வார்த்தைகள்ல சொல்லக்கூடியது. ஆனா விருதுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே வந்து அந்த விருதுகள் தான் நம்மளை அப்படி அடுத்தடுத்த நகர்வுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன, இதை விட பெருசு, இதை விட பெருசு அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கற மாதிரி தான் அது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைத்த விருதுகள் பத்தி சொல்லுங்களேன். எனக்கு பாட்டுல பாத்தீங்கன்னா யூனிட்டி ஸ்டார் சிங்கர் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு போட்டி வச்சிருந்தாங்க 2020 அந்த லாக்டவுன் டைம்ல. அந்த போட்டி வந்து இன்டர்நேஷனல் காம்படிஷன். சோ 14 நாடுகள்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, நார்வே, ஜெர்மன், கனடா, இந்த மாதிரி 14 நாடுகள்ல இருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. அந்த போட்டியில நிறைய ரவுண்ட் இருந்தது. அந்த போட்டியில டைட்டில் வினர் ஆகிற ஒரு இது எனக்கு கிடைச்சது. சோ அந்த போட்டியோட டைட்டில் வின்னர் பவதாயினி அப்படின்றவன் சொன்னாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ இவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஜீ தமிழ் அப்படின்னு. அதுல வந்து எனக்கு எக்ஸ்பிரஷன் குவீன் அப்படின்ற ஒரு விருது கொடுத்திருந்தாங்க. எதனால அந்த ஒரு இது, அது வந்து அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பாடல்களா இருக்கட்டும் முகபாவனையா இருக்கட்டும் ரெண்டுத்திலயுமே எக்ஸ்பிரஷன் வந்து நிறைய கொடுக்கறதால. நடிப்புல ஆர்வம் இருக்கா, பண்ணிருக்கீங்களா? ஆமா, நடிப்புலயும் ஆர்வம் நிறையவே இருக்கு. சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் அது வாய்ப்பு கிடைக்கிற போது அது ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஆமா, நடிச்சிருக்கீங்க. ஆமா, சின்ன சின்ன கேரக்டர்ஸ். அவர் சொன்னது வந்து கரெக்ட் தான் போல, பல்கலை வித்தகி அப்படின்னு ஒரு நேயர் சொன்னாரு. கிடைக்கிற வாய்ப்பை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னோட நோக்கம். விருப்பம் இருக்கிறப்போ நாம எதுனாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுதான். சோ எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்றது கொடுத்தாங்க. இப்ப சமீபத்துல சிசர்ஸ் மெஸ்மரைசிங் அவார்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரசிவ் சிங்கர் ஆஃப் த இயர் 2023 அப்படின்னு இந்த ஆண்டுக்கான ரொம்ப எக்ஸ்பிரசிவான சிங்கர் பவதாயினி அப்படின்னு சொல்லி அவர் அவார்டு கொடுத்திருந்தாங்க. சோ இதெல்லாம் பாட்டு. அப்படி போக டான்ஸ் பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யுவஸ்ரீ கலா பாரதி அப்படின்ற ஒரு விருது டைட்டில் கொடுத்தாங்க 2018. ஓ, 18. அது என்னோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் வச்சு பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு இந்த அவார்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ நாட்டிய மயூரி அப்படின்ற அவார்டு 2019 கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்களே. பரவாயில்ல. இப்போ இப்போ பேஸ்லயே வந்துட்டு இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னில உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இன்னும் வந்து நிறைய வந்து உங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். இப்போ எதை வந்து நேர்காணல் முடிய போற நேரத்துல இருக்கிறோம். இப்போ இதை தாண்டி உங்களுக்கு வேற பாட்டு நடிப்பு சொல்லிட்டீங்க, பரதம் சொன்னீங்க, இதெல்லாம் தாண்டி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் அதுலயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து கீபோர்ட் வந்து என்னோட தாத்தா சொல்லியிருந்தேன் எல்லாம் இசையமைப்பாளர், அவர்கிட்ட நான் கீபோர்ட் கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்போ அவர்கிட்ட முறைப்படி கீபோர்ட் கத்துக்கிட்டு ட்ரினிட்டி எக்ஸாம்ஸ் கிரேட் எக்ஸாம்ஸ் நடக்கும், அந்த எக்ஸாம் எல்லாம் எடுத்து கிரேட் வாங்கியிருந்தேன். சோ அது இப்போ வந்து அது எனக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, பாடிட்டே கீபோர்ட் வாசிச்சுட்டே நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கற மாதிரி அந்த மாதிரி எல்லாம். சோ கீபோர்ட் தெரிஞ்சதால ஹார்மோனியமா இருக்கட்டும், மெலோடிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, வாயால ஊதிண்டே கீபோர்ட் மாதிரி கையில வாசிக்கிறது. சோ அதெல்லாமே வாசிச்சு என்னோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர்மா. அதாவது அதுதான், படிப்பு ஒரு பக்கம், அதையும் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, இத்தனை பிளாட்ஃபார்ம் நீங்க தொட்டு வர்றீங்க, தொடாத துறை இல்லை அப்படின்ற மாதிரி மியூசிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்றீங்க. எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை வந்து இதே மாதிரி இசைமயமான இருத்தலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம். ஏன்னா இயற்கையும் இறைவனும் இசைக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரெண்டும் தான் வந்து இந்த நம்மளுடைய பிரபஞ்சத்துல நம்மளை கூட்டிட்டு போகக்கூடியது. அந்த இசை உங்க கையில இருக்குது, உங்ககிட்ட இருக்கு. எல்லாருக்குமே இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு குடும்ப சூழலும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. சோ இந்த சூழல் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும், உங்களோட வாழ்க்கையில இன்னும் மேல 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 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நீங்க வரணும். சிகரம் தொடுவோம் அப்படின்ற நீங்க நிகழ்ச்சிக்கு சிகரம் தொட்டு வந்திருக்கீங்க, இன்னும் இருக்கீங்க அப்படின்னா அதுக்குதான் சொன்னோம், சிகரம்ன்றத மட்டும் நாம வச்சுக்க கூடாது, அடுத்த நகர்வுக்கு போகணும் அப்படின்றதுக்காக அந்த வாழ்த்துக்களோட நம்ம நிகழ்ச்சியை வந்து இப்ப நம்ம நிறைவு பண்ண போறோம்.
மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.